நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். குட் லக் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு எஸ்ஆர் தேவர் சார் அவர் வந்துட்டு நம்ம ஷோரூமுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் ஒருத்தர் நம்மளுடைய யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னதாக அவர் வந்து என்கிட்ட தெரிவித்தார். அவருக்கு தேவையான பொன்னை மல்டி ரெட்டு, மெர்சி ப்ரௌன்னு, கோப்ரா ஒயிட்டு, எல்இடி இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டோட்டலாக அவருக்கு மெஷர்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு கல்லும் மெஷர்மெண்ட் முடிஞ்ச உடனே 1 நம்பர்லேருந்து கவுண்டிங் எத்தனை நம்பர் வரைக்கும் டோட்டலாக நம்பர்ஸ் நாங்கள் எழுதிடுவோம். அதில் வந்துட்டு பார்ட்டிங்கிட்ட ஸ்கெட்ச் பென் கொடுத்து உங்களுடைய சிக்னேச்சரோ இல்லை ஊர் பேரோ போட்டுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கலாம், சேம் கல் அமுச்சு விட்றாங்களா இல்லை மாற்றிடுறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் வந்துட்டு டைரெக்டாகவே எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆனால் எங்கள் ஊருக்கு வேறு ஷோரூம்லேருந்து மெட்டீரியல் வந்ததுங்கன்னா ஆனால் அவங்க பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் வேறு, ஏற்றி விட்டது வேறு, இங்கே வந்து பார்க்கும்போது மாறி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நாங்கள் வந்துட்டு என்ன சொல்லுவோம், 1 நம்பர்லேருந்து 100 கல் வரைக்கும் எடுத்திங்கன்னா 100 நம்பர் போட்டுருவோம். அந்த மெஷர்மெண்ட் ஷீட்டும் கையில் கொடுத்து அமிச்சிருவோம். டவுட்டாக இருந்தால் இறக்கும்போது சேம் கல் இருக்கா, லென்த்து ஹைட்டு பார்த்துக்கோங்க, எதுவுமே மாறாது. அதையும் மீறி உங்களுடைய பேர் இல்லை சிக்னேச்சர் மேலே கல் மேலே வந்துட்டு நீங்கள் பேர் எழுதிடலாம், சைன் போட்டுப்போங்க, எதுவுமே 100% மாறான்னு சொல்லுவோம். அதுக்காக அவங்க கேட்கலனா கூட நாங்களே வந்து ஸ்கெட்ச் பென் எடுத்து கொடுத்து நீங்கள் போட்டு போயிடுங்க உங்கள் மன திருப்திக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா அவங்க சந்தேகத்தின் அடிப்படையில் வந்துட்டு வீட்டு பேர் சேரக்கூடாது, கரெக்டான கல் வருமா மாற்றிடுவாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்துடுது. ஏன்னா ஒரு சில ஷோரூம்காரங்க பண்ணுற தப்புனால ஒட்டுமொத்த ஷோரூம்காரங்களுக்கும் ஒரு அவப்பேர் வருது, அந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் மெஷர்மெண்ட் முடிஞ்ச உடனே எல்லா கல்லு மேலேயும் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க, கவுண்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிவிடுவோம். நம்ம கம்பெனியை பற்றி சார் ஒரு ரிவ்யூ தராரு, சாருடைய ரிவ்யூவை பார்ப்போம் வாங்க. சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம், சென்னையிலேருந்து வர்றேன். நான் வந்து தேவோட சொந்த ஊர். இங்கே வந்து மாசா எல்லாம் கிரானைட் கடைக்கு வந்திருக்கோம், அதாவது வந்து கிருஷ்ணகிரிக்கு. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்து கல்லெல்லாம் எடுத்தோம். எடுக்கையில் வேலையெல்லாம் ஓரளவு பரவாயில்லை, மற்ற இடத்த விட கம்மியாக பார்த்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் அவங்களே வண்டியெல்லாம் ஏற்றி விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கல்லெல்லாம் நல்லாயிருக்கு, வந்து பார்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தேவக்கோட்டைக்கு போகுது, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை போகுது. அங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு மனசு திருப்தியாக இருக்கா? எனக்கு திருப்தியாக இருக்கு, எனக்கு திருப்தியாக இருக்குது. அதனால் இங்கே வந்து பார்த்து கேட்டு வாங்கிக்கிறீங்க. கிருஷ்ணகிரி, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இப்போ சாருக்கான கல் பார்த்தீங்கன்னா லோடிங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கல்லுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மெர்சி ப்ரௌன்னு. மெஷர்மெண்ட் முடிஞ்ச உடனே நாங்கள் மேக்ஸிமம் லோடுக்கு ஆரம்பிச்சிருவோம். அடுத்த நாள் விடிய காலையில் வந்துட்டு அன்லோடிங் ஆகிடும், அது எவ்வளோ லாங் இருந்தாலும் பரவாயில்ல, கன்னியாகுமரி வரையும் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உடனே லோடுக்கு ஆரம்பிச்சிருவோம். அடுத்த நாள் விடிய காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் வந்துட்டு அன்லோடிங் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிவிடுவோம். இது பார்த்திங்கன்னா எல்இடி இந்த மெட்டீரியல் பேர், நல்ல ஒரு ஹார்டஸ்ட் மெட்டீரியல், நேச்சுரல் பாலிஷில் இருக்கிறது, நல்ல சென்சிட்டிவான மெட்டீரியல் இது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார் சூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் கோப்ரா ஒயிட்டு, நேச்சுரல் பாலிஷில் நல்ல ஒரு லுக் பேஸில் இருக்கிற மெட்டீரியல் இது. நம்மளுடைய ஷோரூம் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து திருவண்ணாமலை ரோட்டில் 9வது கிலோமீட்டரில் மாஷால்லா கிரானைட் ஸ்டோன்ஸ்ன்ற பேரில் இருக்குங்க. சில நண்பர்கள் நாங்கள் பஸ்ஸில் வரோம், எங்கே வந்து இறங்கணும், ஆட்டோ எங்கேருந்து எங்கே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை டவுன் பஸ்ஸுடைய நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து கார் அனுப்பிச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் பண்ணி அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் ட்ராப் பண்ணுறோம். அதே போல் டிரான்ஸ்போர்ட் நம்மகிட்ட சொந்தமாக இருக்கிறதுனால எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டை முடிச்சுட்டு டைரெக்டாக வந்துட்டு கிளம்பிடுறாங்க. மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், என்னுடைய நம்பரை கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். சாருக்கான மெட்டீரியல் லோடிங் ஆகிட்டு ரெடியாக நிற்கிது. நன்றி, வணக்கம்.